ஏகே 63 திரைப்படத்திற்காக பிரபல இயக்குனரை அஜித் சார் தேர்ந்தெடுத்திருக்கார் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. அஜித் சார் இயக்குனர் எச் வினோத் இயக்கத்தில் மூன்றாவது முறையாக கூட்டணியில் இணைந்து ஏகே 61 படத்தை நடித்து வருகிறார். திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடந்து வந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் படப்பிடிப்பு முழுவதுமாக முடியும் என அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இதனிடையே அஜித் சார் வாய்ப்பு கொடுத்ததன் மூலமாக இயக்குநராக அறிமுகமான ஏஆர் முருகதாஸ் பல திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. முக்கியமாக ரமணா, கஜினி, எழமறி உள்ளிட்ட படங்களும், விஜய் சாரின் கத்தி துப்பாக்கி சர்கார் உள்ளிட்ட தொடர் வெற்றி படங்களை இயக்கியிருக்காரு. இந்நிலையில் கடந்த 2020 ஆண்டு சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான தர்பார் திரைப்படத்தை இயக்கிய ஏஆர் முருகதாஸ் அப்படம் சரியாக ஓடாததால் தெலுங்கில் சில படங்களை இயக்கினார். அங்கும் பெருசாக இவர் மார்க்கெட் இல்லாததால் தற்போது என்ன செய்வது என்று அறியாமல் குழம்பி வருகிறார். மேலும் அப்போது அவரது உடல்நிலையும் சரியில்லாமல் இருப்பதால் தகவல்கள் வெளியானது. இதனை அறிந்த அஜித் சார் ஏஆர் முருகதாஸை அழைத்து நேரில் பேசியிருக்காரு. மேலும் அவருக்கு தைரியம் சொன்ன அஜித் சார் கூடிய விரைவில் நாம் இருவரும் இணைந்து ஒரு படம் பண்ணலாம் என ஏஆர் முருகதாசிடம் தெரிவித்துள்ளாராம். இந்நிலையில் ஏகே 62 படத்தை இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கப் போகும் நிலையில் தனது அடுத்த படமான ஏகே 63 படத்தை ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் சேரலாம் என அஜித் சார் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. விஜய் சாரின் நடிப்பில் தொடர் 3 வெற்றி படங்களை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் விஜய் சாரின் ஆஸ்தான இயக்குநராக வலம் வந்தார். இதனிடையே 22 வருடங்கள் கழித்து ஏஆர் முருகதாஸ் நடிகர் அஜித் சாரின் நடிப்பில் படம் இயக்க உள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை ரசிகர்களுக்கு ஏற்படுத்திருக்கு. சரி ஓகே, இது போன்ற அஜித் சார் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அஜித் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.